نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமைநாயகம் மொஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலைகு வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் சுமார் இருநூறு வருடங்கள் ஹிஜிரியில் இஸ்லாத்தினுடைய மகத்தான ஆளுமைகளைப் பற்றியெல்லாம் பேசி முடித்த நாம் இருநூறுக்கு பிந்தைய மூன்றாவது நூற்றாண்டினுடைய முக்கியமான ஆளுமைகளைப் பற்றி பார்த்து வருகிற வரிசையில் இன்றைய தினம் நபிகள்நாயகம் நாயகம் அலிகி வசல்லம் அவர்களினுடைய பாக்கியம் பொருந்தி அந்த குடும்பத்தினுடைய வம்ச வழித்தோன்றல்களில் பெண்குளத்திற்கே பெருமை சேர்த்த பெண்குளத்திற்கான பெருட்கரும் பாக்கியமாய் பேராய் திகழ்ந்த நஃபீசா பின் துல் ஹசன் நசீசா அல் மிஸ்ரியா என்று சொல்லப்படக்கூடிய மகத்தான ஒரு பெண் ஆளுமையைப் பற்றி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது தொடரில் நாம் பார்க்கிறோம் அல்லாஹுஜல்ல ஷானுகு தஹாலா மிஸ்ரு தேசத்தினுடைய பெருமைக்குரிய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கல்லாய் வரலாற்றினுடைய வைர வரிகளில் இடம் பிடிக்க வேண்டிய அற்புதமான சரித்திரம் நஃபீசா பின் துல் ஹசன் ரதி அல்லாஹ்வான்ஹா அவர்களுடையது நாமெல்லாம் நேசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிற அகிலபைத்துகள் அகிலபைத்துகளினுடைய வம்சவழி தொடரில் உள்ளவர்கள் நபீசா ரதி அன்ஹா பொதுவாக தாபியன்களை ரஹமத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹிஅலிஹி என்று அழைப்பதாக இருந்தாலும் அகலவைத்துகள் என்கிற பெருமானார் சல்லாஹு அலிக் வசல்லத்தினுடைய குடும்பத்தை கௌரவிக்கும் பொருட்டு ரதியல்லாஹு அன்ஹா என்றும் உலமாக்கள் பயன்படுத்துவதால் அப்படி பயன்படுத்துகிறோம் வணக்க வழிபாட்டிலும் உலகத்தை துறந்த நிலையிலும் ரப்பை நெருங்குவதற்கான ஆயத்தங்களிலும் உலகப் பெண்களுக்கெல்லாம் முன்னோடியாய் திகழ்ந்தவர்கள் நஃபீசா ரதியுல்லாஹு அன்ஹா இன்றைக்கும் கைரோவில இருக்கிற மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இவர்களை தாங்கி நிற்கிறது அங்கிருக்கிற மிகப்பெரிய ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசல் நபீசா ரதி அன்ஹாவின் பெயரில் பின்னுயர காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது நபீசா ரதி அல்லாஹு அன்ஹா அர்பிநாயகம் சல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களின் மகன் ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு அந்த ஹசன் ரதியல்லாஹுத்தால அன்புடைய மகன் ஜெயிது ரதி அல்லாஹு அன்பு அந்த ஜெயிதுடைய மகன் ஹசன் ரதி அல்லாஹு அன்பு இந்த ஹசன் ரதியல்லாக அணுகுக்கு பிறந்த மகள் தான் நபீசா ரதி அன்ஹா நபீசாவின் தகப்பனாரும் தான் முபாட்டனாரும் ஹசன் தான் ரதியுமா இந்த ரெண்டு இடையில வித்தியாசப்படுத்துவதற்காக இவர்களின் தந்தையை ஹசன் அல் அன்வர் என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய தாத்தா ஹசன் ரதி அல்லாஹு அன்கு நமக்கு தெரியும் சல்ல அல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய நேரடி திருப்பேரர் ஹசன் ரதி அல்லாஹு அன்கு மொத்தத்தில் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிகு வசல்லமிடமிருந்து நான்கு அல்லது ஐந்தாவது தலைமுறையினுடைய பெண் வழிமாறுகளில் இந்த உலகத்தின் மிகப்பெரிய இறைநேசர்களில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்ற இந்த நஃபீசா ரதி அல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி நூத்தி நாற்பத்தி அஞ்சில் மக்காவிலே பிறக்கிறார்கள் ரபி அல் அவ்வல் பெரிய பதினொன்னு பெரிய பெரிய ஆளுமைகளின் வரலாறுகளை எல்லாம் நாம் பேசுகிற போது பெரும்பாலும் ஆண்களாக பேசுகிறார்களே பெண்களில் இப்படிப்பட்ட பெயர் பெற்ற பெண்மணிகள் இல்லையா என்றெல்லாம் கேட்பது உண்டு வரலாற்றில் இதற்கு முன்னாலே ராபியாத்துல் அதவியாவை பற்றி பேசினோம் இதோ இப்போது நஃபீசத்துல் மிசரியா நீக்கமர நிறைந்திருக்கிற வரலாறு இவர்களுடையது இவர்களையெல்லாம் தவிர்த்துவிட்டு இந்த நூற்றாண்டினுடைய ஆளுமைகளை பற்றி நாம் பேச முடியாது காரணம் அவர்கள் வாழ்ந்த சமயத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த தேசத்தில் இவர்கள் தவிர்க்க முடியாத இஸ்லாமிய ஆளுமை இவர்களின் தந்தை ஹசன் ரதி அல்லாஹு ஹசனுல் அன்வர் மதீனாவின் கவர்னராக இருந்தார் பின்னாலே எல்லாம் இவர்களுடைய குடும்பம் எல்லாம் ரதி ரியல்லாஹு அன்ஹாவுக்கு அஞ்சு வயது இருந்தபோது போது இவங்க எல்லாம் இருந்து மதீனாவிற்கு குடி போனார்கள் அப்போதுதான் மதீனாவினுடைய கவர்னராக இவர்களுடைய தந்தை பொறுப்பேற்றிருந்தார் அஞ்சு வயது பிள்ளையாக இருக்கிற போது ரதி ரதியல்லாஹு அன்ஹா ஓடி ஆடி தெரிய வேண்டிய விளையாட்டு பருவத்தில் பொம்மைகளை வைத்தும் நிலையும் மணல் மேடுகளிலும் வீடு கட்டி விளையாட வேண்டிய அந்த பருவத்தில் கல்வியின் தாகத்தில் அந்த குடும்பத்திற்கே உண்டான அகில வைத்துகளுக்கே உண்டான அறிவு தாகத்தில் மஸ்ஜிது நபவைக்கு போகிறார்கள் இல்மு படிப்பதற்காக ஐந்து வயதிலே துவங்குகிற நசீசாவின் எல்மு பின்னாலே மிகப்பெரிய கல்வி கடலாய் கருவூலமாய் பெரும் பெரும் ஆலிம்களுக்கெல்லாம் ஆசானாகத் திகழ்கிற அளவுக்கு அல்லாஹ் இவர்களின் தயர் தரத்தை உயர்த்துகிறான் இதோ அஞ்சு வயதில் மஸ்ஜிது நபவியினுடைய கல்வி கூடாரங்களில் போய் அமர்கிறார்கள் இந்த பெண் அன்றைக்கு மதீனாவிலே இருக்கிற பெரும் பெரும் ஒலமாக்களிடத்தில் நஃபீசா அம்மையார் பாடம் படிக்கிறார்கள் இவர்கள் பாடம் படிக்கிற அந்த பாக்கியத்திற்குரிய அந்த சஹாபாக்களின் வரிசையில் இவர்கள் மொ படித்தது ஹதரத் அனுசரதி அல்லாஹோ அன்புவிடம் வேறு வார்த்தையில் சொன்னால் பெருமானார் செல்லல்லாஹோ செல்லத்தின் பணியாளரான அனசிடம் பெருமானார் செல்லு அலிக வசல்லத்தின் பேத்தி இமாம் ரஹமத்துல்லாஹி அலிகுடைய மத்தாவை படிக்கிறார்கள் என்று சொல்லலாம் மதீனாவினுடைய கல்வியாளர்களுக்கல்லா கா பஞ்சம் கல்வி கடல்களுக்கா பஞ்சம் எக்கச்சக்கமான கிதாபுகளை போய் ஓதி முடித்து அவர்கள் கல்வி கடலாய் பின்னாலே வருகிறார்கள் எந்த அளவிற்கு ஆகிவிட்டதென்றால் திருமண வயசை அடைவதற்கு முன்னாலேயே மதீனாவில் என்கிற இவர்களுக்கு பெயர் கொஞ்சம் மாறியது என்று என்று பெயர் பெயர் வந்தது வந்தது சரியான சப்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம் தொடர்ந்து பேசுகிறோம் இப்போது சப்தம் சீராக இருக்கும் என்று நினைக்கிறேன் நஃபீசத்துல் அல் எல்மிலே ஆக உயர்ந்த பெண் என்கிற பெருமைக்குரிய பெயர் நஃபீசா அல்லாஹு அன்காவுக்கு கிடைத்தது பிறந்தது மக்காவில் ஐந்து வயதிலே மதீனா வந்து மதீனாவின் மஸ்ஜிது நபமியினுடைய பெரும் பெரும் உலமாக்கலிடத்தில் இடத்தில் அல்லாஹு அன்கு போன்றவர்கள் எட்டெல்லாம் பாடம் படித்து கல்வியின் ஆக உயர்ந்தவர்கள் என்கிற பெயர் நஃபீசானாவே ஆக உயர்ந்த பெண்மணின்னு அர்த்தம் அல்லாஹ் பெயருக்கேற்றாற் போல் அவர்களின் வாழ்க்கையை அவ்வளவு உயர்த்தி வைத்திருந்தான் திருமண வயது வந்தது அல்லாஹு அக்பர் மக்காவிலும் மதினாவிலும் சுற்று வட்டாரங்களான ஹிஜாஸ் என்கிற அந்த பெயருடைய அந்த அரபு பகுதியில் தீபகற்பத்தில் எல்லாரும் பெண் கேட்டார்கள் ஏராளமான பேர் பெண் கேட்டார்கள் நஃபீசாவின் எல்மிற்காக நஃபீஸாவின் இபாதத்திற்காக நஃபீசாவின் அழகுக்காக இது எல்லாத்த விட மேலா ஒரே ஒரு காரணத்திற்காக என்ன தெரியுமா அருமிநாயகம் சல்லம் லாகு அலிக வசல்லத்தினுடைய திருக்குடும்பம் அகில வைத்துகளில் சார்ந்த ஒரு பெண் தங்களின் வாழ்க்கை துணைவியாக பெறுவது இந்த மண்ணிலே அவர் செய்த பாக்கியம் அதனால் நிறைய பேர் பெண் கேட்டார்கள் அவர்களுடைய தந்தை மறுத்துவிட்டார் யார் யாரோ பெண் கேட்கிறார்கள் யாருக்கும் பெண் கொடுக்கவில்லை சில பேர் கேட்டவர்களிடத்திலெல்லாம் அவர் இப்படி ஒரு காரணம் கூட சொன்னதாய் குறிப்புகளிலே இருக்கிறது என்னுடைய மகள் அவள் ஒரு நதியின் துளி நான் கொண்டு போய் நதியிலே சேர்க்க ஆசைப்படுகிறேன் அது ஒரு கடலின் துளி நான் கடலில் போய் சேர்க்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய மகள் ஒரு செடி நான் ஒரு சரியான பூங்காவிலே கொண்டு போய் சேர்க்கிறேன் என்றெல்லாம் பேசியது பல பேருக்கு புரியவில்லை பெண்கேட்டு வந்தவர்களெல்லாம் போய்விட்டார்கள் கடைசியாக வந்தவர் இசாக் ரதியுல்லாஹ் அன்கு அல் மூத்தமன் என்று சொல்லுவார்கள் பேரே என்ன தெரியுமா நம்பிக்கைக்குரிய இசாக் அவர் அவ்வளவு அமானிதம் பேணக்கூடியவர் யார் இந்த இசாக் நாமெல்லாம் அறிந்திருக்கிற அகிலபெய்த்துகளில் உள்ள ஜாஃபர் சாதுக்கு ரதியுல்லாஹ் உன்கூடிய மகன் அந்த ஜாஃபர் சாதுக்கு ரதியுல்லாஹ் ஒன்பு யார் முகமதுல் பாக்கர் ரதியல்லாஹன்குடிய மகன் அவர்கள் யார் ஹுசைன் ரதி அல்லாஹ் உன்குடிய மகன் அலி ரதி அல்லா உன்குடைய மகன் சுருக்கமாக போனா மன பெண்ணாகிய நஃபீஸா ரதி அல்லாஹோ அன்ஹா அஞ்சாவது தலைமுறையில் ஹசன் அல்லாஹு அன்கு வழியாக ரசூலுல்லாவை அடைகிறார்கள் இப்போது மாப்பிள்ளையாய் பெண் கேட்டு வந்திருக்கிற மூத்தமன் இசாக் என்பவர் இந்த இசாக் அஞ்சாவது தலைமுறையில் ஹுசைன் ரதிகல்லாகோ அன்கு வழியாக ரசூலுல்லாவை அடைகிறார்கள் ஆகா இது என்ன ஒரு பொருத்தம் உலக வரலாற்றில் இப்படியெல்லாம் அமைவது அரிதானது அபூர்வமானது ஹசன் ரதிகள் லாகு அன்குவின் தலைமுறையின் ஐந்தாவது பேத்தி உசைன் ரதி அல்லாஹு அன்கு தலைமுறையின் ஐந்தாவது பேரன் இந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்கிறது நூறு நாளா நூறு என்று சொல்லுவார்கள் ஒளிக்கு மேல் ஒளி பேரொளி ரெண்டு அகிலபைத்துகளின் பிள்ளைகள் சங்கமமாகிற நிக்கா உடனடியாக சரி என்று சொன்னார்கள் அந்த நஃபீசா ரதி அல்லாஹ் அன்ஹாவின் தந்தை ஹசனுல் அன்வர் அவர்கள் இவர் சொன்னதற்கு அர்த்தம் இப்போது தெரிகிறது இது அகிலபைத்துகளின் ஒரு செடி அகிலபைத் என்கிற பூங்காவில் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறேன் இது அகிலபைத்தினுடைய கடலின் ஒரு துளி அந்த கடலோடு சேர்க்க விரும்புகிறேன் என்று பெருமானார் சல்ல அல்லூ அலைகு குடும்பத்தார்களோடுதான் பெண் கொடுப்பேன் என்கிற பிடிவாதத்தில் இருந்த அவர்களுக்கு சரியான சம்பந்தம் வர ஹசன் ரதியல்லாகோ அன்கு ஹுசைன் ரதியல்லாகோ அன்கு இந்த உம்மத்தினுடைய மாண்பிற்குரிய மறுமையினுடைய சுவனத் தலைவர்களான இந்த ரெண்டு பேரினுடைய இளவல்கள் ஒன்று சேர்கிறார்கள் எஜிரி நூற்றி அறுபத்தி ஒன்று மணப்பெண்ணிற்கு வயது பதினாறு நூற்றி நாற்பத்தஞ்சிலே பிறந்தார்கள் நூற்றி அறுபத்தி ஒன்றிலே திருமணம் பதினாறாவது வயதில் நஃபீஸா ரதியுல்லாஹு அன்ஹா இசஹாக்க என்பவரை கைப்பிடித்தார்கள் அற்புதமான அகிலபெய்த்துகளின் ஜோடி இது காசிம் ரஹமத்துல்லாகி அலிகி உம்மு குல்சூம் ரஹமத்துல்லாஹி அலேஹா இந்த ரெண்டு பெண்மக்கு ஆண் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அந்த இசாக் அவர்களின் வழியாக இந்த உலகத்திற்கு முத்துக்களாய் பெற்றுக் கொடுத்தார்கள் நஃபீசா ரதியுல்லாஹு அன்ஹா மதீனாவிலேயே காலம் கடக்கிறது கண் விழித்தால் மஸ்ஜிது நபவி கண்ணு கட்டிய தூரம் வரை கல்வி கடல்கள் பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிது நபவியின் பெண்கள் பகுதி அப்போதிருந்து உண்டு பெண்கள் பகுதிக்கு உள்ளே போனால் ஏராளமான கல்வி மஜிலிசுகள் அரங்குகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நினைத்த நேரமெல்லாம் தங்களுடைய பாட்டனார் எப்பெருமானார் சல்லல்லாஹு லாகூர் அலிகி வசல்லமை ரவுதாவிலே காணுகிற சலாம் சொல்லுகிற பெரும்பாக்கியம் மதீனத்து வாழ்க்கையில் இருந்த இவர்கள் இவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது வயது ஏறத்தாழ ஹிஜ்ரி நூற்றி தொண்ணூற்றி மூணு இவர்கள் மிசிறு தேசத்திற்கு கிளம்புகிறார்கள் அங்கேயும் இவர்களுக்கு நிறைய உறவுகள் உண்டு அகில வைத்துகள் நிறைய பேர் மிசிறில் இருக்கிறார்கள் எனவே குடும்பத்தோடு நாற்பத்தி எட்டாவது வயதில் ஹிஜ்ரி நூற்றி தொண்ணூற்றி மூணில் அவர்கள் மிஸ்ருக்கு வருகிறார்கள் அல்லாஹு அக்பர் மிஸ்ருக்கு இவர்கள் கிளம்பி வருகிறார்கள் என்கிற தகவல் மிஸ் முழுக்க தெரிந்துவிட்டது நஃபீஸா அம்மா மிசிற்கு வருகிறார்களாம் இங்கே வாழ்வதற்கு வருகிறார்களாம் இங்கே குடியேறப் போகிறார்களாம் மிசிறு பாக்கியம் செய்த பூமி என்றெல்லாம் அன்றைக்கு பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள் கரிமத்துத்தாரேன் என்று ஒரு கித்தாபு ஈருலகத்தின் சங்கைக்குரிய பெண் இவர்களை பற்றி எழுதப்பட்ட வரலாற்று நூலது அதில் இந்த செய்திகளெல்லாம் இருக்கிறது போகிற வழியில் மிசிறுக்கு போகிற வழியில் கதரத் இப்ராஹிம் கபரி கபரிசியாரத்தை செய்கிறார்கள் அதை தாண்டி செல்லுகின்ற வழியில் பைத்துல் முகத்தசைசி ஆரத்து செய்கிறார்கள் இதை தாண்டி மிசிறுக்குள்ளே இன்னும் போகலை மிசிறினுடைய நுழைவாயிலேயே அரீஷ் ஒரு கிராமம் ஒட்டுமொத்த மொத்த முக்கிய புள்ளிகளெல்லாம் இவர்களை வரவேற்க அங்கே வந்து விட்டார்கள் காரணம் அகில பைத்துகளில் ஒரு முத்து மிசிறை வாழுவதற்கு வருகிறதென்றால் அந்த முத்தான பெண்மணியை வரவேற்க முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரும் அங்கே வந்து இருந்தார்கள் கடைசியாய் ரமதானுடைய பிறை இருபத்தி ஆறு இஜிரி நூற்றி தொண்ணூற்றி மூணு நேராக காஹிராவுக்கு கைரோவுக்கு வருகிறார்கள் உம்மு அதரது நஃபீஸா ரதி அல்லாஹு அன்ஹா ஒட்டு மொத்த தேசம் அவர்களை வரவேற்றது அநேகமாய் மிசிறுடைய வரலாற்றில் ஒரு பெண்மணியினுடைய வருகைக்காக ஒரு நாடு காத்திருந்ததும் இவ்வளவு பெரிய அளவுக்கு எல்லாரும் நின்று வரவேற்றதும் கிட்டத்தட்ட அப்போதுதான் ஆனால் தான் பாக்கி அல்லாஹு அக்பர் மிஸ்ரின் கவனம் பூரா இந்த அம்மா மேலே சுமார் நாற்பத்தி எட்டு வயதை கடந்திருக்கிற கல்வியில் கரை கண்டிருக்கிற கல்வி கடலான இந்த பொக்கிஷத்தை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள் எல்லாம் படிக்க வந்தார்கள் எல்லாம் படிக்க வந்தார்கள் ஓய்வே இல்லாமல் போய்விட்டது நஃபீஸார் ரதி அல்லாகு அன்காவுக்கு கொஞ்ச நாள் தான் ஆச்சு அவர்கள் கொஞ்சம் சளிப்படைய துவங்கினார்கள் காரணம் இரவு பகல் எல்லா நேரமும் கல்வி 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 ஆயத்து அதீசு தப்சீரு விரிவுரை அதீசு விளக்க இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு கட்டத்தில் ரொம்ப இபாதத்தான பெண்மணி நஃபீஸ் ஆதீர் தான் ஒன் மதினால இருந்தவரையும் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக இபாதத்துக்குன்னு தனியாக நேரங்கள் ஒதுக்குவார்கள் இப்போ ஒதுக்க முடியல அவங்களுடைய இபாதத்தை எல்லாம் அவங்க விடுற மாதிரி ஆயிருச்சு அப்போத்தான் ஒரு நாள் மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க குந்தசம் தும்முல் மக்காம இந்தக்கும் நான் உங்கள்ட்ட இங்கே தங்கறதுக்காகத்தான் வந்தேன் ஆனால் இப்போ என்னால் முடியலை நான் வழக்கமாக செய்யக்கூடிய எல்லா இபாதத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போகுது நாள் முழுக்க மற்றவர்களுக்கு படிப்பிக்கிறேன் என்ற பெயரில் இதே கற்றல் கற்பித்தறிலேயே நான் ஈடுபட்டிருப்பதால் என்னுடைய சொந்த மதினாவிலே நான் செய்து கொண்டிருந்த எல்லாம் போயிடுச்சு ூனி அன் ஔராதி மக்கள் என் மீது படையெடுக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் நான் வழக்கமாக ஓதுகிற அவுராதுகளை திகிருகளை கூட நான் விட்டுவிட்டேன் எனவே என்னுடைய பாட்டனார் முஸ்தபா சல்லல்லாஹூ அலிகு வசல்லம்டைய ரவுதாவிற்கு போக என் மனம் நாடுகிறது என்று சொன்னதுதான் தாமதம் மிசிறு வருத்தத்திற்குள்ளானது எல்லாம் வருத்தப்பட்டார்கள் இல்லை என்ன ஆனாலும் மிஸ்ரிலே இருந்து பாக்கியத்திற்குரிய இந்த பெண்ணை போகவிடக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள் யார் யாரோ போய் பேசி பார்த்தார்கள் மக்கள்கிட்ட அவ்வளவு மரியாதை பேர் இது வந்து கல்வி கற்றல் கற்பித்தல் மட்டுமல்ல இவாதத்து மட்டுமல்ல மறுபக்கம் எக்கச்சக்கமான இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்வதில் உச்சகட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் இயலாதவர்களுக்கு உதவி செஞ்சு செஞ்சு இவங்களுக்கு உம்முள் ஆவாஜிஸ்ன்னு ஒரு பேர் உண்டு முடியாமல் போன மக்களுக்கான தாய் என்று அந்த பட்டம் இவர்களுக்கு மிசுரில் மிஸ் மக்களை போய் பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள்லாம் கவர்னர்கிட்ட போய் பேசினாங்க நீங்கள் கொஞ்சம் பேசி எப்படியாவது அவங்க இங்கே தங்க வைக்கணும் அவங்க போகிறேன்னு பெறப்படுறாங்க அப்போது தான் மிஸ்ரினுடைய தேசத்தினுடைய வாலி அவர் கவர்னர் நேராக வந்தார் வந்து சொன்னார் எப்பினுத்த ரசூல் இல்லா பேத்தியே இன்னி கஃபீலுன் பி தஷ்கீன மின் நீங்கள் என்னென்னவெல்லாம் இங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதுக்கு பூரா நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் மக்கள் எக்கச்சக்கமான பேர் வர்றாங்க உங்களுக்கு உங்கள் இபாதத்தெல்லாம் நின்று போகுதுங்கிறீங்க நான் மக்களை தடுத்து விடுகிறேன் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் தான் நஃபீஸா அம்மாவிடம் இலிமு படிக்க வர வேண்டும் மீதி நாட்களெல்லாம் நீங்கள் இபாதத்து பண்ணுங்கள் அது மட்டுமல்ல உங்களை சந்திக்க வருவோர் படிக்க வருவோர் எண்ணிக்கை பெறுவதால் ஒரு மிகப்பெரிய வீட்டை நான் உங்களுக்கு மிசிறு தேசத்திலே ஒதுக்கிறேன் என்று சொல்லி பிரம்மாண்டமான ஒரு வீடு நஃபீசா ரதியுல்லாஹூ அன்காவுக்கு பாடறையாக ஒதுக்கப்பட்டது அதற்கு பின்னாடி ரெண்டு நாள் மட்டுந்தான் வாரத்தில் மக்கள் சந்திப்பார்கள் மீதி நேரமெல்லாம் தஃபர் ரகு பக்கியல் உஸ் புல் இபாதத் ஹா தனியாக இபாதத்து செய்கிறதுக்கு மீதி நாட்கள் கடைசியா ரெண்டு நாள் மட்டும்தானே ஒன்று பொருந்திக்கிட்டாங்க அங்கேயே இருந்தார்கள் கற்றுக் கொடுத்தார்கள் நஃபீசா அம்மாவிடம் பாடம் படித்தவர்கள் ஏராளமான பேர் ஒரு பெண்ணிடம் ஞானத்திலே உச்சத்தில் இருந்த பெண்ணிடம் எத்தனை எத்தனை பேர் நீங்கள் பெரிய பெரிய உலமாக்களின் வரலாறுகளை எடுத்து பாருங்கள் அவர்களுடைய உஸ்தாதுகளின் பட்டியலில் நஃபீசா அம்மையார் பேர் இருக்கும் மிசிறை தொட்ட மிசிறிலே வாழ்ந்த மிசிறிலே கால் பதித்த எந்த ஆலயமும் இவங்கள்ட மாணவராக இல்லாமல் இருக்க முடியாது இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலி உட்பட இமாம் ஷாபிர் அஹமத்துல்லாஹி அலிக்கு தங்களின் கடைசி நாலு வருஷம் நாம் கடந்த தொடரிலே சொன்னோமே மிசிறுக்கு வந்தார்கள் நஃபீசா அம்மாவிடம் பாடம் படிக்கும் நல்வாய்ப்பு இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலிக்கு கிடைத்தது இமாம் ஷாஃபிர் அஹமத்துல்லா உஸ்தாதுமார்கள் பட்டியலில் எடுத்தால் முக்கியமான உஸ்தாதுமார்களுடைய பெயர்கள் வருகிற போதே நஃபீஸா அம்மையா பெயரும் வந்துவிடும் எப்படி மதீனாவின் மாலிக் இமாம் ரஹமத்துல்லாஹி அலிக்கு ஷாஃபி அஹமதுல்லாஹ்க்கு உஸ்தாதோ அதுபோல் மிஸ்ரில் நஃபீஸா அம்மையார் உஸ்தாது நாம் சமீபத்தில் தானே இமாமுடைய வரலாறு முடித்தோம் ஹிஜ்ரி நூற்றி தொண்ணூற்றி எட்டினுடைய பின்னால் பகுதி இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா மிஸ்ருக்குள்ளே நுழையிறாங்க நாலு வருஷம்தான் அங்கே இருப்பாங்க இரநூத்தி நாலில் மவுத்தாகுவாங்க ஆனால் உள்ளே நுழைஞ்ச உடனவே நஃபீஸா அம்மாவுக்கும் ஷாஃபி இமாமுக்குமான தொடர்பு வலுப்பெற்று விட்டது காரணம் ரெண்டு பேருமே கல்வி தேடலில் உச்சகட்டத்தில் இருந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா அலிகி பள்ளியில் பாடம் நடத்துறதுக்கு போவாங்க ஹதீஸு பாடம் நடத்துறதுக்கு அந்த பள்ளியில் பாடம் நடத்த போகிற வழி மஸ்ஜித் புஸ்தாத்னு பேர் எங்கள் மிஸ்ரில் இருக்க அந்த பள்ளிவாசல் நிறைய உலமாக்கள் பாடம் நடத்தின மர்க்கஜே அதுதான் மஸ்ஜித புஸ்தாத்தில் இமாம் ஷாஃபிர் ரஹ்துல்லாளி பாடம் நடத்துகிறதுக்கு டெய்லி வீட்டிலிருந்து கிளம்பி அந்த மஸ்ஜிதுக்கு போகிற வழியில் தான் இருக்குது நஃபீஸா அம்மாவுடைய வீடு போகும்போது வந்து நஃபீஸா அம்மாவை சந்தித்து விட்டு போவார்கள் சில ஞான விஷயங்களை கேட்டுவிட்டு போவார்கள் முடிச்சுட்டு மாலை நேரம் இமாம் ஷாஃபிர் ரம்துல்லாளி அந்த மஸ்ஜிதிலிருந்து திரும்பி வீட்டுக்கு வருவாங்க வரும்போது மீண்டும் ஒரு முறை நஃபீஸா அம்மாவை சந்தித்து தான் வருவார்கள் ஷாஃபீர் அஹமுத்துள்ளாவுடைய இல்மும் ஞானமும் பிடித்து போன நஃபீஸா அம்மையார் கிட்டத்தட்ட நஃபீஸா அம்மாவுக்கு வயசு ஐம்பத்தி எட்டு வயசு அப்போ இமாம் ஷாஃபிர் அஹமுத்துள்ளா அலியை கூப்பிட்டு தங்களுடைய இடத்துல அவர்கள் இடத்துல ஒரு தராவீக ரமதானியில் நடக்கும் அந்த தராவியில் இமாம் ஷாஃபிர் அஹமுத்துல்லா அலியை தொலை வைக்க சொல்லி பின்னாலே நின்று நஃபீஸா அம்மையார் தொழுது நபீசா அம்மாவின் பள்ளிவாசலில் இவர்கள் ஹாஃபிதாக இருக்கிற பாக்கியத்தை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிகி பெற்றார்கள் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிகி இந்த தாயினுடைய அபாரமான நபீசா அம்மையாரின் அபாரமான இபாதத்துக்களை எல்லாம் பண்ண கண்டவர்கள் காலையில போறப்பவும் சரி சாயந்தரம் திரும்பி வர்றப்பவும் சரி நபீசா அம்மாட்ட எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் போவாங்க எப்போதும் இமாம் ஷாஃபி ரஹ்துல்லா அலி அவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் வசியத்து கூட பண்ணிட்டாங்க இமாம் ஷாஃபி ரஹ்துல்லா அலி இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் நான் முன்னாடி மவுத்தாகுவேன் நீ பின்னாடி மௌத்தாகுவேன்னு தெரியுமோ அல்லாஹுக்கே வெளிச்சம் ஷாஃபிர் அஹ்துல்லா அலி சொல்கிறாங்க நான் மவுத்தாக போனால் என்னுடைய ஜனாசாவை எடுத்துகிட்டு போய் மக்கள்லாம் பள்ளிவாசலில் தொழுகிறதெல்லாம் இருக்கட்டும் அடக்க ஸ்தலத்தில் தொழுகிறதெல்லாம் இருக்கட்டும் என் ஜனாசாவை நீங்கள் தொழுகணும் நீங்கள் தொழுது எனக்கு துவா செய்ய வேண்டும் என்று நஃபீசா அம்மையாரிடம் சொல்லி வைத்திருந்தார்கள் அதன்படியே ஹிஜ்ரி இரநூத்தி நாலு நல்லா கவனிக்கணும் நஃபீஸா அம்மையாருக்கு இமாம் ஷாஃபி ரம்துல்லாலி மவுத்தாகும்போது வயசு ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது வயசில் ஷாஃபி இமாமுடைய ஜனாசா அவங்க வீட்டில் இருந்து இவங்க வழியாக தான் போகுது யார் வீட்டு வழியாக நஃபீசா அம்மாவின் வீட்டு வழியா ஏற்கனவே சொல்லி வைத்திருந்த காரணத்தால் சரியாக இரநூத்தி நாலு இது கரிமத்துத்தாரின் போன்ற நூல்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஜனாசாவை கொண்டு வந்து நஃபீசா அம்மையார் தொழுகுவதற்காக வைத்தார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலியினுடைய ஜனாசாவில் இவர்கள் தொழுதார்கள் நஃபீசா அம்மையார் தொழுது துவா செய்ததற்கு பிறகு மீண்டும் அவர்களை தஃபன் செய்ய எடுத்து செல்லப்பட்டது என்று பார்க்கிறோம் இவர்கள் மதீனாவில் இருந்தபோதும் சரி பின்னாலே மிசருக்கு வந்தபோதும் சரி மிக அதிகமாக இபாதத்தில் கழிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய அண்ணன் யஹையான்னு ஒருத்தர் இருந்தார் நஃபீஸா அம்மையாருடைய அண்ணன் யஹியார் அதியர்லான் அவங்களுடைய பொண்ணு ஜைனபு அந்த ஜைனபு ஜைனபுக்கு நஃபீஸா அம்மா மாமி முறை வேணும் மாமி தானே தந்தையுடைய தங்கை குப்பின்னு சொல்கிறாங்க மாமின்னு சொல்கிறாங்க அந்த முறை வேண்டும் அப்போ இவங்க தான் ஹிதுமத் செஞ்சாங்க யாரு ஜைனப் ஜைனப் அம்மா அவங்க வாயால் சொல்கிற சில வரிகளை கேட்கலாம் ஹதிம் து அம்மதி நஃபீசா சனா நான் என்னுடைய மாமி நஃபீஸா அம்மையாருக்கு நாற்பது வருஷம் நான் பணிவிடை செய்திருக்கிறேன் முழு குர்ஆனையும் மனனம் செய்து அடிக்கடி ஓதுபவர்கள் மட்டுமல்ல குர்ஆனுக்கு தப்சீர் அவ்வளவு அற்புதமாக செய்வாங்க இதெல்லாம் கூட இருந்து கவனித்து கொண்ட அவங்க அண்ணன் மகள் ஜைன பிரதியல்லாகும் என்கா வழியாக தெரியுது குர்ஆனை ஓதுகிற போதெல்லாம் என்னுடைய மாமி அழுது கொண்டே இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் உச்சகட்டமாக அவர்கள் பேணுதல் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஏராளமான இபாதத்துகள் வழியாக அவர்களுக்கு அல்லா கராமத்துகளை வழங்கினான் நல்லா தெரிஞ்சுக்கணும் நஃபீஸா அம்மையாருக்கு நிறைய கராமத்துங்கிற அற்புதங்கள் அல்லா வழங்கியிருக்கிறான் அது அகிலபைத்துகளுக்கு சொல்லவா வேண்டும் அவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கிறது ஆனால் அதில் சில பேர் வரம்பு மீறுறாங்கன்னு சொல்லி இமாம் ரஹபீர் அஹம்துல்லா எழுதுகிறாங்க எழுதுறாங்க நல்லா கவனிக்கணும் சீரோ ஆழாமன் நுபலாங்கிற கிதாபில் அல்லாமா ஷம்சுத்தீன் ரஹபீர் அஹம்துல்லா அலி அவர்கள் நஃபீஸா அம்மையார் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் ஆனால் சில பேர் அவங்க கபூரில் மிசிரில் போய் சஜிதா செய்து தேவைகளை அவர்களிடம் கேட்டு இப்படியெல்லாம் சில அனாச்சாரங்களை அந்த இடத்துல செஞ்சாங்க இது அவ்வளவு ஏற்புடையதல்லன்னு நாம் சொல்லலை தபீர் அஹம்துல்லாலையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் நஃபீசா அம்மையாருடைய கபருக்கு சஜிதா செய்வது தவறு என்று எழுதி வருகிற போது ஒலி ஜஹலத்தில் முசிறீன எல்லை மீறுகிற சில பிடிவாதக்காரர்கள் அவர்களிடத்தில் சஜிதா செய்தார்கள் மட்டுமல்ல வயல் சூன மின்கள் மகஃபெறத்தை பாபமன்னிப்பு தருமாறு நஃபீசாவிடம் கேட்டார்கள் கேட்கிறார்கள் இது ஏற்புடையதல்ல என்று எழுதுகிறார்கள் ஆனாலும் எல்லா பெண்களைப் போல ஒரு 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 நாளாந்திரமாக பத்தோடு பதினொன்னாக கடந்து போய்விட முடியாது நஃபீசா அம்மையாருடைய வரலாறு அது அவ்வளவு அற்புதங்கள் அங்கே இருந்திருக்கிறது பக்கத்து வீட்டில் ஒரு எகூதி பெண்மணி கூடியிருந்தாங்க அந்த யகூதி பெண்மணியினுடைய மகளுக்கு வாதம் அடிச்சிருந்துச்சு ஒரு சைடு ஒரு பக்கம் வாதம் அப்போது பாத்ரூமுக்கு அப்போல்லாம் எங்கேயாவது காட்டுக்கு வெளியே தான் போகணும் சுய பூர்த்தி செய்ய போவதாக சொல்லி பக்கத்து வீட்டு நஃபீஸா வீட்டில் கொண்டு வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு போனாங்க ஒரு பக்கம் வாதம் அடித்த மகளை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க தொழுகை நேரமான போது நஃபீஸா ரதி அன்ஹா ஒது செஞ்சாங்க அந்த ஒது செஞ்ச இடத்துல இருந்து ஒது செய்த மீத தண்ணீர் அவர்களின் மேனியில் பட்டு வழிந்த கழிவு நீர் அது கழிவு நீர்னு சொல்லக்கூடாது முபாரக்கான ஒரு நீர் அது அப்படியே வந்தது வந்தபோது இங்கே அமர்ந்திருந்த வாதம் அடித்திருந்த அந்த பெண்ணினுடைய இடத்துல கையில் பட்டுச்சு ஒரு பக்கம் வாதம் அடித்திருந்த அந்த பெண் அந்த தண்ணியை எடுத்து தேய்த்து விளையாடி கொண்டிருந்தது அந்த பெண் தேய்த்த இடமெல்லாம் சரியாகுவதை உணர்ந்தது கொஞ்ச நேரத்தில் ஒதுவை முடித்துவிட்டு நஃபீசா அம்மையார் வருகிறார்கள் எழுந்து தன்னுடைய கைகால் சலாமத்தாக நிற்கிறார் சலாமத்தாக நிற்கிறார் முழுக்க முழுக்க கைகளிலும் கால்களிலும் தடவப்பட்ட ஒதுவினுடைய நீர் செய்த பாக்கியம் இது முழுக்க முழுக்க வாத நோயிலிருந்து ஷிஃபா பெற்ற போது பந்து பார்த்த தாய் அந்த தந்தை அந்த வாதத்திலிருந்து மீண்ட பெண் அவர்களோடு சேர்ந்து பன்னூற்று கணக்கான யூத குடும்பங்கள் அன்றைக்கு இஸ்லாமானது நஃபீசா என்கிற ஒரு பெண்மணியினுடைய ஒது செய்துவிட்டு கீழே வடியும் தண்ணீர் கூட பல நூறு பேரின் ஹிதாயத்திற்கு காரணமாக இருக்கிறது என்றால் இந்த உயர்ந்த பெண்ணின் மாண்பை எப்படி சொல்ல அடிக்கடி ஏதாவது வற்றி போகிற நைல் நதி தண்ணி ஓடாமல் வற்றி போன போது தேசத்து மக்கள் ஊரிலே கண்கண்ட வழியாக இறைநேசராக இருக்கிற அகலபயத்துக்கள் நஃபீசாவிடத்திலே சொல்லலாம் என்று வந்து சொன்னபோது அணிந்திருந்த தலை துணி இருக்கிறதல்லவா முக்காடு தலை துணியை கொடுத்து விட்டு நைலிலே போடுங்கள் என்று சொன்னார்கள் காலமெல்லாம் பத்தினிகளாகவும் கற்பழுக்கத்தோடும் வாழ்ந்த இறை நெருக்கம் பெற்ற பெண்மணிகளின் கற்பு உலகத்தில் ஓடாததை ஓட வைக்கும் ஆம் கொண்டு வந்து போட்ட உடனே நன்னி த நைலுடைய தண்ணீர் மீண்டும் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்த வரலாறுகளெல்லாம் இவர்களுடைய கராமத்துகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு நஃபீஸா ரதி அல்லாஹு அன்ஹா வாழுகிற போதே எவ்வளவு பெரிய இபாதத்தை என்றால் கணவருக்கு தெரியப்படுத்தினார்கள் என் தவணை முடிந்து போவதைப் போல நான் உணர்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய ஆசை என்னுடைய கபரை நான் என் கையால் தோண்ட வேண்டும் என்று கேட்டார்கள் கணவர்கிட்ட அனுமதி வாங்கி வீட்டுக்கு முன்னாலே அவர்களுக்கு அவர்களுடைய கபர் அவங்க வீடு இருக்கிற இடம் தீருசிபான ஒரு இடம் அந்த இடத்திலேயே ஒரு கபுரை அவர்களாக தோண்டினார்கள் முழுமையாக ஒரு கபரு தோண்டப்பட்டதற்கு பிறகு வீட்டில் இருந்து தினந்தோறும் உள்ளே போய் கபிரில் இறங்கி அவர்கள் கபிரில் தொழுகுவார்கள் அங்கே உட்கார்ந்து குரான் ஓதுவார்கள் இது கொஞ்ச நாள் பழக்கத்தில் இருந்தது ஒரு கட்டத்தில் என்னாச்சு தெரியுமா ஓதி 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 மொத்தம் வரலாற்றில் நூற்றி தொண்ணூறு ஹத்தம் நூற்றி தொண்ணூறு குரான் ஓதி முடிக்கிற போது இவர்களுக்கு மவுத்து வருகிறது அதாவது தான் அடங்க போகிற குழிக்குள்ளே ஓதி 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 தொழுது 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 சொந்த வீட்டை போல அந்த கபரில் இவர்களுடைய மனோநிலை மாறி போயிருக்கிறது அந்த கபரில் போய் தான் இவர்கள் அடங்க வேண்டும் நூற்றி தொண்ணூறு கத்தங்கள் ஓதி முடித்திருக்கிறார்கள் சாதாரணமான இவ்வாதத்தில் முப்பது ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறாங்க முப்பதில் அதிகமான ஹஜ்ஜு கால்நடையாகவே போயிருக்கிறார்கள் நீங்கள் ஏதோ சொகுசாக உயர்ந்த வீட்டிலே அமர்ந்த பணக்கார பெண் போலையெல்லாம் பார்க்க முடியாது நஃபீஸா அம்மையார் வரலாற்றிலே பெண்குலத்தில் இப்படியெல்லாம் பேறு பெற்றவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி ஒரு வைரத்துளி அது முப்பது ஹஜ்ஜில் அதிகமான ஹஜ்ஜுகள் கால்நடையாக போயிருக்கிறார்கள் காபத்துல்லாவிலே வருகிற போதெல்லாம் திரையை பிடித்து கொண்டு நஃபீஸா அம்மையார் கேட்ட பிரார்த்தனை எல்லாம் கித்தாபுகளில் இருக்குது என்ற கிதாபிலே இருக்குது அருது அருதசாலிஹின் புனிதர்களின் பூமி மிசிறு தேசம் அப்படின்னு ஒரு கிதாபே இருக்கு அந்த மிஸ் அருணசாலிகில் அந்த புனிதர்களின் பூமியில் நஃபீஸா அம்மையாருடைய குறிப்புகளில் இந்த அவர்களுடைய கபு சம்பந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸையும் எழுதியிருக்கிறாங்க காபத்துல்லாவினுடைய திரையை பிடிக்கிற போது அவர்கள் கேட்கிறது வா என்ன தெரியுமா இலாகி சையு தீவ மௌலாய என்னுடைய தலைவா என்னுடைய மௌலா என்னை நீ பொருந்திக்கிட்டேன்னு சொல்லி என்னை சுகப்படுத்து என்னை உன்னை விட்டும் கூடிய எந்த காரணத்தையும் எனக்கு கொண்டு வராது உங்கூடையே இருக்கணும் உனக்கும் எனக்கும் திரையிடுகிற வண்ணம் துனியாவின் எதுவும் வேண்டாம் உயர்ந்த இறை இப்படிப்பட்ட ஆன்மீக வார்த்தைகள் காபித்துல்லாவிற்கு வருகிற போது அருவியாய் கொட்டும் அப்படிப்பட்ட பெண்மணியாக இருந்தார்கள் நபீசா தாலா அல்லாஹு அவங்களுடைய கபரில் நூற்றி தொண்ணூறு கத்தம் ஓதனவங்க அல்லாஹு அக்பர் சரியாக அறுபத்தி மூணு வயசு ஷாஃபி இமாம் மௌத்தாகி நாலு வருஷம் இஜிரி இரநூத்தி எட்டு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா லே வஃபாத்தாகி நாலு வருஷத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் நோய்வாய்ப்படுகிறார்கள் வழக்கமாக வயோதிகத்திற்குண்டான நோய் கொஞ்சம் நோய் கடுமையாக கடுமையாகி கொண்டே போனது கடைசியா ரமதானுடைய மிஸ்ரு தேசத்தில் இஜிரி இரநூத்தி எட்டில் அதுவும் ரமதானுடைய முந்தன ஜும்மாவில் அறுபத்தி மூணு வயசில் அவர்கள் ஆகிறார்கள் கூட இருந்து அவர்களுடைய அண்ணன் மகள் ஜைன பிரதிகள்தான் ஒன்கா சொல்லுகிறார்கள் வழக்கமாக அந்த குழியில் உட்காந்து ஓதிட்டு இருந்தாங்க குரான் ஓதிட்டு இருக்கிறப்ப சூரத்துல் அண்ணாம் வந்தது சூரத்துள் அண்ணாமல இந்த வாசகத்தை ஓதுனாங்க லகும் தாருமாக்கான் அமலூன் நல்லடி நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது அவர்களுக்கு சலாம் என்கிற சொர்க்கம் அவங்க ரப்பிள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னதோட அப்படியே சாய்ந்தார்கள் சரிந்தார்கள் மயக்கம் ஏற்பட்டது நான் போய் நஃபீசா அம்மையாரை தாங்கி பிடித்தேன் தாங்கி பிடித்தவுடன் ஃபஷஹீத ஷஹா ஃபஷஹிதத் ஷஹாதத் அல் ஹக்கி அர்ஷத் அல்லா இல்லாக இல் அல்லா கலிமாவை முழுமையாக சொன்னவர்கள் ஒரு பக்கமாகச் சரிந்தார்கள் உலகத்திலேயே வெளியில் ரூகு போய் கபருக்குள்ளே கொண்டு போய் தான் பார்த்துருக்கீங்க கபருக்குள்ளேயே ரூகு போய் கபருக்குள்ளேயே அடங்கணும்னா கபருக்குள்ளேயே ரூக போனதுன்னா வாழ்க்கையில் அவர்கள் தோண்டி வைத்த அந்த கபருஸ்தானில் அண்ணா சூராவை கொண்டிருக்கிற போது வஃபாத்தான இவர்களின் வஃபாத்திற்கு ஒட்டு மொத்த மிசிறு சேர்ந்தது யோமும் மஷூஹூத் என்று எழுதுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அதாவது கரைகானாத கட்டுக்கடங்காத கண்ணட்டும் வரை உள்ள கூட்டம் மிசிறு தேசம் இவர்களுடைய ஜனாஜாவிலே பார்த்திருக்கிறது அவ்வளவு பெரிய கூட்டம் இன்றைக்கும் அவர்கள் துயில் கொள்ளுகிற இடம் அவர்கள் தோண்டிய அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த கபருஸ்தான் அந்த இடத்திற்கு தேரு சபா என்று பெயர் அந்த இடத்தில்தான் அடக்கியிருக்கிறார்கள் வரலாற்றில் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட மஹல்லாவினுடைய கபறுகள் அதனுடைய அங்கே கட்டப்பட்ட பள்ளிவாசல் அதை ஒட்டி கல்லப்பட்ட கல்வி நிறுவனம் இது எல்லாமே பதிவாயிருக்கு அவர்களுடைய வீடு இருக்கிற அந்த தெருவுக்கு பக்கத்திலேயே இந்த கபுறு இன்றைக்கு இருக்கிறது தாரு சிபானு பேர் அந்த தாரு சிபாவிலே தான் அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள் அதுவும் கணவர் வஃபாத்தான ஒன்று இவங்க க முன்னாடியே மௌத்தானாங்க கணவர் இருந்தார் அவர் மௌத்தமன் அகில பைத்துகளில் உள்ளவங்க இல்லான்னு சொன்னாங்க என்னுடைய மனைவி நஃபீஸாவை அவங்களுடைய தாத்தாவாக இருக்கிற ஒரு இருக்கிற இடத்துல கொண்டு போய் அடக்கலான்னு நினைக்கிறேன் நான் ரவுலாவில் கொண்டு போய் அங்கே மதீனாவில் ஜன்னத்துள் வகையில் அடக்கணும்னு ஆசைப்படுறேன்னாங்க மிசிறு தேசமே சேர்ந்து கொண்டு விடிய விடிய அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மிசிறனுடைய ஆட்சியாளர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நீங்கள் எப்படியாவது சம்மதிக்கணும் நஃபீஸா எங்கள் தேசத்திற்கான பாக்கியம் நஃபீஸா மிஸ்ரு தேசத்தினுடைய அடையாளம் தயவு செய்து தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு இரவு முழுக்க அவர்களை சமாதானம் செய்து வைத்து அவர்களை அங்கே அடக்கினார்கள் என்று மிஸ்ரு அருணு சாலிஹின் புனிதர்களின் பூமி மிசிர் என்கிற கிதாபில் இந்த செய்திகள் பதிவாகியிருக்கிறது எந்த அளவுக்கென்றால் மக்காவிலே பிறந்து மதீனாவிலே கல்வி பயின்று வளர்ந்து மிசிரிலே தஞ்சமடைந்து இன்றைக்கும் இவர்களுக்கு பெயர் என்ன தெரியுமா நஃபீசத்துல் மிஸ்ரி எங்கே பசராவின் அடையாளமாக ஒரு ராபியத்துல் பசரியா இருந்தார்களோ அதுபோல பைத்துகளில் உள்ள நஃீசத்துல் மிஸ்ரியா இன்றைக்கு மிகு மிஸ்ரு தேசத்தினுடைய அடையாளமாக இருக்கிறார் எல்லாம் வல்ல அல்லாஹூஜல்ல ஷானுகுத்தாலா அருமிநாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களோடு இந்த பேரப்பிள்ளையை பேர்த்தி பிள்ளையை அல்லாஹு சேர்த்து வைப்பதோடு இந்த மண்ணில் வாழும் காலமெல்லாம் பைத்துகளில் உண்மையான வரம்பு மீறாத உயிருக்கு உயிராய் அகல பைத்துகளை நேசிக்கக்கூடிய மஹப்பத்து வைக்கக்கூடிய அந்த உயர்ந்த மக்களில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக அமீன் வாஹ்ரு அழுவானில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரூ